வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய அணியின் 11 வீரர்கள் யார் யார் என்று தேர்வுக்குழு முடிவெடுத்து வரும் நிலையில், கங்குலி லட்சுமணன் போன்றோர்கள் ஒரு சில வீரர்களை தேர்வு செய்து இந்த 11 வீரர்கள் விளையாடினால் சரியாக இருக்கும் என கூறினர். இதில் இவர்கள் இருவருமே விக்கெட் கீப்பரில் மட்டும் ரிஷப் பாண்டை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் தல தோனியிடம் இதை பற்றி கேட்டபோது ரிஷப் பண்டுக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் விளையாடினால் நன்றாக இருக்கும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதை உண்மையாக்கும் வகையில் நேற்று இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்தில் விளையாடிய டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் மற்ற வீரர்களை காட்டிலும் அதிகபட்சமாக தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் அதிரடியாக விளையாடி 94 பந்துகளுக்கு 82 ரன்கள் எடுத்திருந்தார். இதன் மூலமாக தல தோனியின் கணிப்புதான் மிக சரியானது என்று தினேஷ் கார்த்திக் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரி, நீங்க சொல்லுங்க, தல தோனியின் இந்த துல்லியமான கணிப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.